ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். சாதத்துக்கு நல்லா கொதிச்சுக்கிச்சு. தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இதில் தண்ணி நல்லா உள கொதிச்ச வட்டி அரிசியை சேர்த்திக்கோங்க. அரிசியை சேர்த்து விட்டு லைட்டாக கரண்டியால் கிண்டி விடுங்க. ரொம்பலாம் கிண்ட வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஒரு 7-8 நிமிஷம் ஃபஸ்ட்டு வேகட்டும். நல்லா ஒரு கொதி வந்தவுடனே திறந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கு. இப்போ 3/4 வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு வடிச்சிடலாம். இதை கரெக்டாக நெட்டு பதமாக இருந்தால் போதும். கரெக்டாக உங்களுக்கு ஒரு 9-10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிருங்க. பாருங்க, வடிச்சுட்டு வந்துட்டேன். இப்படி இருக்குது. வடிச்சுட்டு வந்த வாட்டி மறுபடியும் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்டுக்கே உங்களுக்கு நல்லா புழுங்கிடும் சாதம். இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதிலே சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து சாதத்தை வந்து தாளிச்சிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அந்த வெங்காயத்தாளில் உள்ள அந்த வெள்ளை கலர் வெங்காயத்தை மட்டும் நறுக்கி போட்டுக்கலாம். ஆனியன் பல்ப் அது, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரப்பெல்லாம் வதங்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நான் பொடி பொடியாக கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, அதை சேர்த்துக்கிறேன். கேரட்டு அவ்வளோதான். காய்ங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு செகண்டு நீங்கள் கிண்டினிங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் 1 கப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் சேர்த்தலை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு, சாதத்துக்கு, காய்க்கு எல்லாம் தனித்தனியாக உப்பு போடுறதுனால கம்மியாக தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ முட்டையை சேர்த்திடலாம். நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்திடலாம். இதில் எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாதம் சேர்த்திடலாம். இதில் சாதத்தை வடித்த வாட்டி எடுத்து நான் தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். எல்லா ரைஸும் இதிலே சேர்த்துட்டு நல்லா ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், சாதத்தை எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அடியிலேருந்து கரண்டி போட்டு எடுங்க. சாதம் உடையாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதில் வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. ரொம்ப டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது வாங்க சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் சாஸ் கூட கூட சாப்பிட்லாம், இல்லை மஞ்சூரியன் சில்லி சிக்கன் எல்லாத்துக்கூடயே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.